ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாப்பி சண்டே. எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். சூப்பராக காலையில் பக்காவாக குளிச்சு முடிச்சுட்டு சூப்பர் சன்னி டேவாக வெளியில் இருக்குது. நல்ல மேகமூட்டத்தோடு நேற்று இருந்துச்சு. நல்ல மழை பெஞ்சு ஜில்லு 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 ஜில்லுன்னு இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு. நேற்று நைட்டு தூங்கும்போது ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனைனா, நாளைக்கு என்னடா சமைக்கிறது, சண்டே ஆச்சே, சிக்கனா மட்டனா மீனா என்னடா சமைக்கிறது அப்படின்னு மைண்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டு பார்த்து வீடியோ பார்த்து சிக்கன் கிரேவியா மட்டன் கிரேவியா பெப்பர் சிக்கனா அது இதுன்னு பார்த்து கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ட்ரம்ஸ்டிக் சிக்கன் அப்படின்னு ஒன்று சொல்லி ஸ்பைசி ஈட்ஸ்லேருந்து ஒரு சேனல் இருக்குது, அதில் பார்த்தேன். அதை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அப்புறம் சிக்கன் குழம்பு மாதிரி ஏதாச்சும் பண்ணி நானும் என் ரூம்மேட் வந்து சாப்பிட போகிறோம். வாங்க, தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி மாஸ்க் வந்து முக்கியம், ஓகேவா? மாஸ்க்கு போட்டு ஆகணும். மாட்ட முடியல, மாட்டிக்கிறேன். மாஸ்க் முக்கியம், பர்ஸு முக்கியம். எது இருந்தால் தான் சிக்கன் வாங்கலாம். அடுத்தது பைக்கி முக்கியம். வாங்க போகலாம். என்னதான் வீடியோ எடுத்தாலும் பப்ளிக் ப்ளேஸில் எடுக்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இன்னும் அந்த வெக்கம் மானம் கூடு சொரணை இதெல்லாம் வந்து சீக்கிரம் தூக்கி போடணும். ஃபீல்டு போயிடுச்சு, ஃபீல்டு. இது எவ்வளோதுண்ணே? ஓகே, போடுவோம். தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். சிக்கன் வந்து லெக் பீஸ் 3 வாங்கியிருக்கேன். அப்புறமாக்கி ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறேன், எது பண்ண போகிறேன் தெரியல. ட்ரம்ஸ்டிக்லாம் ஒழுங்காக வருமானம் தெரியல. கேட்டால் மசாலாலாம் ஏதோ கோரியண்டர் மசாலா அது ஒன்று கேட்டேன், அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து போட சொன்னாங்க வீடியோவில். இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரம்ஸ்டிக் சிக்கன் செய்ய போகிறோம். அதை வந்து நல்லா மசாலாலாம் போட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஊற வைக்கணும். அதனால் அதை ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் போக போகிறோம். நான் காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு தயிர் விழுந்துருச்சு. ஒரு 1/2 பாக்கெட் வந்து தயிர் போட்டிருக்கேன். இது வந்து இன்னொரு ஐட்டம் ஸ்பெஷலாக ஒன்று செய்ய போகிறேன் அதுக்காக. இது அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஆச்சியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஏற்கனவே அரைச்சி இங்கெல்லாம் அரைக்கிறதுக்கெல்லாம் வழி இல்லை. எல்லாமே சும்மா தான் போடுறேன். எனக்கெல்லாம் கணக்கெலாம் தெரியாது. அவங்க சொன்னால் அந்த கணக்கெலாம் நம்மளால் போட முடியாது. அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், பார்க்குறேன்னா பாருங்கள். இன்னும் பெருசாக தான் இருந்தாங்க. அடுத்தது மிளகாய் தூள் 2. அடுத்தது தேவையான உப்பு. கெச்சப் வந்து போட சொன்னாங்க. நல்லா சிவப்பு கடலில் இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சிக்கன் பீஸை வந்து உள்ளே போட வேண்டியதான். சிக்கன் இந்த கொரோனா டேஸில் வந்து வெறும் 100 ரூபாய்க்கு விற்றாங்க. இப்போ பார்த்தா ஒரு 290 ரூபா சொல்கிறாங்க கிலோ. நல்ல ஒரு 1.5 மணி நேரம் அதை வந்து ஊற வைக்கணுமா. அதுக்குள்ளே இடையில வேறு இது வந்து செய்வோம். சிக்கன் வந்து நல்லா ஊற வச்சாச்சு. ஒரு 90 மினிட்ஸ் இது வந்து ஊறணுமா. ஸோ எல்லா மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா மணக்குது மசாலா. ஸோ அடுத்தது வந்து சடனாக ஒரு பிளான், கொஞ்சமாக வந்து பிரியாணி ரைஸ் எனக்கே ஒரு நாள் செஞ்சது வந்து இருந்துச்சு. அதை போட்டு மினி பிரியாணி ஒன்று செய்ய போகிறேன். அடுத்தது பெப்பர் சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சு இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து நைட் வரைக்கும் கொண்டு போய் முடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிரியாணிக்கான தேவையானதெல்லாம் ரெடி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். தேவையானது எல்லாமே கட் பண்ணியாச்சு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய். ஸோ இடையில இடையில தேவையான வேறு ஏதாச்சும் எடுத்துக்குவேன். ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிற ஐடியாலே இல்லை. கொஞ்சோண்டு அரிசியை பார்த்தோன்னே கண்டிப்பாக பிரியாணி செஞ்சு சாப்பிடணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி செய்ய போகிறேன். பிரியாணி செய்கிறதெல்லாம் எப்படின்னு சொல்ல போகிறதில்ல. நான் ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சுட்டு இன்னொரு நாள் வந்து பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். வாங்க பார்க்கலாம். Thank you.
பிரியாணி முடிஞ்சிருச்சு இது வேகறது மட்டும் தான் எல்லாமே ரைஸ் சிக்கன் மசாலா எல்லாமே போட்டு ஒரு 10 நிமிஷத்துல இருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள வந்து அது ரெடி ஆயிடும் அடுத்து வந்து சிக்கன் கிரேவியா இல்ல சிக்கன் பெப்பர் மசாலாவா என்ன தெரியல மொத்தம் ஒரு சிக்கன் மாதிரி கிரேவி மாதிரி ஒன்னு செஞ்சு எடுக்க போறேன் அவ்வளவுதான் சோ அதுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரம்ஸ்டிக் சிக்கன் மனம் சூப்பராக வருது எதனே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உரப்பு வேறு லெவலில் போட்டு விட்டுருக்கேன் நினைக்கிறேன் பெப்பர் எல்லாத்தையும் சேர்த்து பெப்பர் சிக்கன் கிரேவி அது இதுன்னு எல்லாம் சொன்னனால எல்லாத்தையும் சேர்த்து கலந்து போட்டேன் எப்படி டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது ஆனால் உரப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ பிரியாணி சவுண்டு கேட்குதா விசிலு ஆமாம் அடுத்தது வந்து இது என்னென்னு தெரியுமில ட்ரம்ஸ்டிக் சிக்கன் அது ரெடி ஆகிட்டுருக்கு அது இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இது முடிஞ்சது உடனே செஞ்சுருவேன் 90 நிமிஷம்லாம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது ஸோ அங்கே அடுத்தது காமிக்கிறேன் நான் தெரியிறேன்னா இங்கே பாருங்கள் ரெடி ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் இதுக்கு தேவை தக்காளி வெங்காயம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஸோ நல்லா ஊறினா மட்டும் போதும் செஞ்சு முடிச்சிடலாம் உள்ளே போட்டாச்சு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து எல்லாம் ரெடி ஆகி சூப்பராக சாப்பிட்றலாம் நினைக்கிறேன் பிரியாணி ரெடி சிக்கன் கிரேவி ரெடி அப்புறம் ட்ரம்ஸ்டிக் சிக்கன் ரெடி மூணுமே ரெடி ஆயிடுச்சு பிரியாணி எடுக்க போகிறேன் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை இதோடைய டேஸ்ட்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும் நல்லா மணக்குது கணேசன் சாப்பிட ரெடியா வந்துட்டீங்களா வாங்க பக்காவாக ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் பீர் ரோலில் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் ஃபஸ்ட்டு பிரியாணி பிரியாணி கொஞ்சம் குழஞ்சு போச்சு பட் சமையல் முக்கியமானது ட்ரம்ஸ்டிக் சிக்கன் சும்மா மேக்கப்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கேன் சூப்பராக இருக்குது இந்த சாஸ் தக்காளி சாஸ் எல்லாம் போட்டவுடனே சூப்பர் டேஸ்டாக இருக்குது இன்னொரு பைட்டு ஆச்சும் பேச்சில் இருந்தீங்கன்னா அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு லெக் பீஸ் வாங்கிட்டு வந்து இது மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு
அப்படி சாப்பிட்டதே இல்லை சிக்கன். நான் செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா சாப்பிட்டதே இருக்கலாம் போல இருக்கு. நான் சாப்பிட வச்சு பார்க்க வச்சு சாப்பிட்றியே ஐத்தவழிக்க போகுதுங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் ஸ்லோ மோஷன்லாம் வச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. அது வரைக்கும் உங்கள் சக்திவேல் பிரபாகரன், பாய் பாய். அதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ இங்கே வரும். கீழே வந்து நானும் அம்மாவும் சமைச்ச வீடியோஸ் வந்து கீழே வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.